ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். சேனல் பார்த்துட்ருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக எங்களோட வீடியோஸ் வரும். இப்போ நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகிறது. வெளிநாடுன்னா லாங் ட்ராவல்னு சொல்கிறது. நம்ம போய் அங்கே பிஆர் வாங்க முடியுமா, இல்லை போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குமா, இல்லை ஹையர் எஜுகேஷனுக்காக போகிற மாதிரி இருக்குமா, வெளிநாடு யாருக்கு போகிறதுக்கு பிராப்தம் இருக்குது, எந்த மாதிரி அமைப்பு கிரகங்கள் ஜாதகத்தில் இருந்தால் போக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பயண கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ரெண்டு கிரகம். ஒன்று வந்து சந்திரன், இன்னொன்று ராகு. இந்த ரெண்டு கிரகமே பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா மீன ராசி 12வது ராசி. இடம்னு எடுத்துக்கிட்டோன்னா 12, 3 வந்து ட்ராவல். 12 வந்து லாங் ட்ராவல், 3 வந்து ஷார்ட் ட்ராவல், 9 வந்து லாங் ட்ராவல். 9 லாங் ட்ராவல் தான். 9 வந்து ஹையர் எஜுகேஷனை குறிக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக போய் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். 12ங்கிறது பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு உண்டான இடம். உங்கள் லக்னத்துக்கு 12வது வீட்டில் கிரகம் ஏதாச்சும் இருக்கணும், அந்த கிரகம் வந்து திசா நடத்தணும். திசாவாக நடந்துச்சுன்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை, பிஆர் வாங்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் அதை குறிக்கும். இப்போ 9வதில் ஒரு கிரகம் வந்து தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகம் வந்து நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணி ஹையர் எஜுகேஷன் வெளிநாடு போய் படிச்சுட்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டியும் அமைப்பையும் அது கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மேஷ லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு 12 சந்திரன் இருக்குது, மேஷ லக்னம் மீன ராசியாக இருக்காங்க. அப்புடின்னா அந்த சந்திர தசை நடத்துகிறப்போ அவங்க வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அது கொடுக்கும். ஏன்னா சந்திரன் பயணத்துக்கு உண்டான கிரகம், மீனராசி வெளிநாடு செல்கிறதுக்கு உண்டான பிஆர் வாங்கிறதுக்கு உண்டான இடம், அது 12 வர்றதுனால கண்டிப்பாக போய் சந்திரன் திசை நடத்துகிறப்போ பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி கொடுக்கும். ஷார்ட் ட்ராவல் போயிட்டு போயிட்டு வர மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்புடின்னா, 3 ஒரு கிரகம் வந்து திசை நடத்தணும். இப்போ மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு ஒரு சூரியன் வந்து திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் வந்து 3 இருக்கார், மிதுனத்தில் இருக்கார். அவர் திசை நடத்துகிற காலத்தில் ஷார்ட் ட்ராவல், நீங்கள் போயிட்டு போயிட்டு கிட்ட அதிக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த மாதிரி போயிட்டு வரதா இருக்கும். லாங் ட்ராவல்னு சொல்கிறது ரெண்டு தான், ஒன்று வந்து 9, இன்னொன்று வந்து 12. 9 வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறதுக்கும் ஸ்பிரிச்சுவலாக டூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அது ஏற்படுத்தி கொடுக்கும். 12ங்கிறது பிஆர் வாங்கி போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும். அவங்க ஜாதகப்படி லக்னத்துக்கு 12 ஒரு கிரகம் இருக்கணும், இருந்தால் தசை நடத்தணும், இல்லை 12வது அதிபதி தசை நடத்தணும், 9வது அதிபதி தசையாகவும் நடத்தணும், இல்லை 9 ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தணும். லக்னத்துக்கு 9 இருந்து தசை நடத்தணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அது தசா புத்தி வர காலத்தில் நம்ம அப்ளிகேஷன் வச்சோன்னா போய் படிச்சுட்டு வர்றதுக்கோ இல்லை போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியோ அதை கொடுக்கும். 12 ஒரு கிரகமும் இல்லை, 9 ஒரு கிரகமும் இல்லை, தசையும் 12, 9 நடத்தலை அப்புடின்னா நம்ம எவ்வளோ சர்டன் டைம்ஸ் நம்ம வச்சாலும் அப்ளிகேஷன் வச்சாலும் நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகாத நிலைமை தான் அது ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 9வது அதிபதி தசை அடுத்து வரதா இருக்கும், அதுக்கு முன்னாடி நடக்கிற கிரகத்தோட திசையில் போய் வச்சாங்கன்னா, ஃபைல் வச்சாங்கன்னா அது லாஸ்ட் மினிட்ல கூட ஃபெயில் ஆயிரும், சக்ஸஸ் கிடைக்க முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2-3 வாரம் ட்ரை பண்ணி கூட அப்ராட் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்களோட ஜாதக அமைப்பில் 12 கிரகமோ 9 கிரகமோ இருந்தால் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். இதுதான் வெளிநாடு செல்கிறதுக்கு உண்டாகும். சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்கிறதுக்கு வந்து தடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும், அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி சமயத்தில் வந்து ஒரு தடை ஏற்படும். அது எதனால்? அது கடைசி சமயத்தில் நிற்குதுனாவே அதுக்கு பேர் புனர்பு தோஷம்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் தடைங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. புனர்பு தோஷம் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் பண்ணிடும். அது இல்லாமல் மாதுர தோஷம்னு ஒன்று இருக்குது, பிரசன்னம் பார்க்குறப்ப பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே தடை இல்லாமல் செய்ய முடியாது. எதுவும் ஆரம்பித்தாலுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் தடை தடை தடைன்னே கொண்டு போய் நிப்பாட்டோம். அது வந்து சோழி பிரசனம் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். சோழி பிரசனம் பார்க்குறப்ப மாதுர தோஷத்தை இண்டிகேட் பண்ணி காட்டுறவங்களுக்கு இந்த காரிய தடை, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்க 12வது அதிபதியோ இல்லை 9வது அதிபதியோ தசை நடத்துகிற காலத்தில் போய் ஃபைலை வச்சாங்கன்னா அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும், கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ எந்த நாட்டுக்கு போனால் யோகமாக இருக்கும், இல்லை எந்த திசையில் போனால் போனால் பெனிஃபிட்டாக இருக்கும்,
கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு ஒரு ராசியுமே இருக்கிற டைரக்ஷனையும் குறிக்கும், ஒரு ஒரு கண்ட்ரியோட நேம் இண்டிகேட் பண்ணி காட்டும். நம்ம ஜாதகம் பார்க்குற டைமில் இல்லை பிரசன்னம் பார்க்குற நேரத்தில் அதை பர்டிகுலராக சொல்ல முடியும், பர்டிகுலராக இண்டிகேட் பண்ணி காட்டும். அதுக்கு தகுந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ணாங்கன்னா அவங்க கேரியரும் சரி பர்சனல் லைஃப்பும் சரி நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சில பேர் வந்து ஐடிலேயோ சரி இல்லை மெடிக்கலோ இது படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நான் இப்போ கனடா போனோமா இல்லை யூஎஸ் போனால் நல்லா இருக்குமா இல்லை இங்கிலாந்து போனால் நல்லா இருக்குமா இல்லை ஆஸ்திரேலியா போனோமா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து எந்த கண்ட்ரி போனால் பெனிஃபிட்டாக இருக்குன்றது சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கும் அப்ளை பண்ணுறாரு, கனடாவுக்கும் அப்ளை பண்ணுறாரு, எங்கே படிக்க போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் பார்க்குறப்ப அதை வந்து சரியாக காட்டும். எந்த டைரெக்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டு, எந்த டைரெக்ஷன் போக முடியும், எந்த டைரெக்ஷன் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை தரும் அப்படிங்கிறது பிரசன்னம் பார்க்குறப்போ துல்லியமாக தெரியும். நம்ம இந்த டைரெக்ஷனை நோக்கி பயணம் செய்யலாம், இந்த கண்ட்ரிக்கு மூவ் பண்ணலாம், வச்சு ஃபைல் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது துல்லியமாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா? இப்போ அவங்க போகிறதுக்கான ஒருவேளை ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இல்லைன்னா அது வந்து அதுக்கான தசை வரும்போது ஆரம்பிக்க முடியுமா இல்லை வேறு என்ன பண்ண முடியுமா? கண்டிப்பாக எதுவுமே பிராப்தம் இல்லாமல் செய்ய முடியாதுங்க. சார்ட்டில் என்ன இருக்கோ, நீங்கள் பிறந்த நேரத்தில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இல்லாத ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. கிரகம் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ நீங்கள் பர்த்து டைமில் அதை பொறுத்து தான் நடக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஃபுட் ஐட்டம்னு எடுத்துக்கலாம், குக்கிங் எடுத்துக்கலாம், நம்ம என்ன இன்புட்டாக போட்டு சமைக்கிறோமோ அதுதான் அவுட்புட்டில் வெளியே வரும். இன்புட் போடாமல் ஒன்றும் புதுசாக வெளியே வந்துடவே வந்துடாது. அது மாதிரி தான் அவங்க ஜாதகத்தில் இல்லாத ஒன்றும் நடந்துடவே நடந்துடாது. வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது, அதில் வந்து சர்டன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, தடை இருக்குன்னா அதுக்கு சில ரெமடிஸ் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு உண்டான அமைப்பு பிராப்தமே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறது யூஸ்லெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணி ரெமெடி பண்ணி நீங்கள் வந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி போனால் அது யூஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து சில பேர் தெரியாமே அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அது அப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தடவை உங்கள்கிட்ட செக் பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட்டு போகிறவர் நமக்கு நல்லவரா, கூட்டிகிட்டு போய் நம்ம நல்லபடியாக அங்கே செட்டில் பண்ணி விடுவாரா அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் சந்திரன் மேலே ஒருத்தருக்கு ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட்டு போனால் கண்டிப்பாக உங்களை பாதிப்படைய செய்வார்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் தனியாகவே முயற்சி பண்ணி போகிறது பெஸ்ட்டு. இன்னொருத்தன் நம்பி போகாமல் நீங்களாக தனியாக முயற்சி எடுத்து போகிறது பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஒரு க்வெஸ்சனுக்குமே ஆன்சர்ஸ் இருக்குது, அது அவங்களோட பர்த் சார்ட்டை வச்சு அவங்க டிசைட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், பர்த் சார்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இல்லை பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே உள்ள நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி படிக்க விருப்பம் இருந்தாலும் பிரசன்னம் படிக்க விருப்பம் இருந்தாலும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.